அன்பான மாணவச் செல்வங்களே, இன்று 10ஆம் வகுப்பு சமூகறிவியல் பாடத்தில் வரலாறில் அழகு 2 இரு உலக போர்களுக்கு இடையில் உலகம் என்ற தலைப்பை பற்றி நாம் காண இருக்கின்றோம். இப்பாடத்தில் பொருளாதார பெருமந்தம், முசோலினி மற்றும் ஹிட்லரின் எழுச்சி, உலக காலனி எதிர்ப்பு போராட்டங்கள் மற்றும் ஆப்பிரிக்கா, இந்தியா, வட அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஏற்பட்ட விடுதலை போராட்டங்களும் அரசியல் வளர்ச்சிகளும் போன்ற தலைப்பை நாம் காண இருக்கின்றோம். அன்பு மாணவர்களே, முதல் உலகப் போரினால் ஐரோப்பிய நாடுகள் அரசியல் ரீதியாகவும் நிதி சார்ந்த வகையிலும் வலிமை குன்றிய நாடுகளாக மாறின. இதன் விளைவாக இத்தாலியும் ஜெர்மனியும் எழுச்சி பெற்றன. அமெரிக்காவில் பங்குச்சந்தை வீழ்ச்சி 1929 அரங்கேறியது. இதனால் பங்குகளின் விலைகள் செங்குத்தாக சரிந்தன. மக்கள் பங்குகளை விற்க தொடங்கினர். ஆனால் வாங்குவதற்கு யாரும் இல்லாததால் பெருவீழ்ச்சி அடைந்தது. அமெரிக்க வங்கிகள் தோல்வியை தழுவின. பன்னாட்டு செலாவணி முறையில் ஏற்பட்ட சீர்குலைவின் காரணமாக இங்கிலாந்து தங்க நாணய ஏற்பளவு முறையை கைவிட முடிவு செய்ததால் ஏனைய நாடுகளும் இதனை பின்பற்றின. உலகளவில் கடன் வழங்குதல் வாங்குதல் நடவடிக்கையில் பெரும் சுணக்கம் ஏற்பட்டு உலகம் பொருளாதார சரிவை நோக்கி சென்று கொண்டிருந்தது. இதனால் இந்த நீண்ட காலத்தை பொருளாதார பெருமந்தம் என்று மேதைகள் கூறுகின்றார்கள். இந்த பெருமந்தம் அரசியலில் பல அதிர்வுகளை ஏற்படுத்தியது. 1931 நடைபெற்ற பொது தேர்தலில் இங்கிலாந்து தொழிலாளர் கட்சி தோற்கடிக்கப்பட்டது. அமெரிக்காவிலும் குடியரசுக் கட்சி பெருமந்தத்தினால் ஒதுக்கி வைக்கப்பட்டது. பாசிசத்தின் எழுச்சி போரினால் ஏற்பட்ட பணவீக்கத்தை தொடர்ந்து பொருள்களின் விலைகள் உயர்ந்தன. எதிர்ப்புகளும் வேலை நிறுத்தங்களும் அடிக்கடி நடைபெற்றதால் வெர்சைல்ஸ் உடன்படிக்கையில் ஏற்பட்ட அவமானத்திற்கு அப்போதைய ஆட்சியாளர்களை பொறுப்பு என்று இத்தாலி மற்றும் ஜெர்மனி மக்கள் கருதினார்கள். முசோலினி தொடக்கத்தில் தொடக்கப்பள்ளி ஆசிரியராக இருந்தார். பின்னர் பத்திரிகையாளராகி தன்னுடைய ஆற்றல் மிக்க பேச்சால் முசோலினி இத்தாலி மக்களை கவர்ந்தார். 1919 பாசிச கட்சி தொடங்கப்பட்ட போது அதில் உறுப்பினர் ஆனார். பாசிஸ்டுகள் அதிகாரம், வலிமை, ஒழுக்கம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தியதால் தொழிலதிபர்கள், தேசியவாதிகள், முன்னாள் இராணுவத்தினர் போன்ற மக்களை அதிகம் கவர்ந்து அவர்களுடைய ஆதரவை பெற்றனர். முசோலினி 1922 பாசிஸ்டுகளின் மாபெரும் அணிவகுப்பு ஒன்றை ரோமாபுரியை நோக்கி நடத்தினார். இதனை கண்ட அரசர் 3ஆம் விக்டர் இமானுவேல் முசோலினியின் வலிமையை கண்டு வியந்து தன்னுடைய ஆட்சியை பொறுப்பை அவருக்கு விட்டு சென்றார். இதன் மூலம் முசோலினி ஆட்சியை கைப்பற்றினார். ஆனால் பாராளுமன்றத்தை எதிர்கட்சியினர் புறக்கணித்தார்கள். இதன் விளைவாக முசோலினி எதிர்கட்சிகளை தடை செய்து பத்திரிகைகளை தணிக்கைக்கு உட்படுத்தி எதிர்கட்சி தலைவர்கள் கொல்லப்பட்டனர். பலர் சிறை வைக்கப்பட்டனர். 1926 இரண்டாம் டியூஸ் என்னும் பட்டத்தை சூடிக்கொண்ட முசோலினி சட்டங்களை இயற்றும் அதிகாரத்துடன் சர்வாதிகாரியானார். 1938 பாராளுமன்றம் ஒழிக்கப்பட்டு அதற்கு மாற்றாக பாசிஸ்டுகள் மற்றும் கழகங்களின் பிரதிநிதிகளை கொண்ட அமைப்பொன்றை உருவாக்கினார். நிர்வாகம் மற்றும் ஆயுதப்படைகளின் தலைவராக ஆனார் முசோலினி. போப்பாண்டவருடன் முசோலினி லாட்ரன் உடன்படிக்கை என்ற ஒப்பந்தத்தை செய்து கொண்டு ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் ஆதரவை பெற்றார். இதன் காரணமாக பள்ளிகளில் மதுபோதனைகள் செய்வதற்கு ஆணையிட்டார். முசோலினி ஒரு பொருளாதார பேரரசை நிறுவும் பொருட்டு எத்தியோப்பியாவின் மீது படையெடுத்து இத்தாலி மக்களின் கவனத்தை திசை திருப்பினார். ஜெர்மானிய பாசிசத்தின் தோற்றமாக ஹிட்லர் நாசிச கட்சியில் சேர்ந்தார். முதல் உலக போரின் போது பவேரியாவின் படையில் பணியாற்றிய ஹிட்லர் தன்னுடைய ஆற்றல் மிக்க உரையால் வீரர்களை தட்டி எழுப்பினார். 1923 பவேரியாவில் அதிகாரத்தை கைப்பற்ற அவர் முயற்சியை மேற்கொண்ட போது
தேச துரோக குற்றம் சுமத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் இருந்த 5 ஆண்டுகளில் மெயின்காம்ப், அதாவது எனது போராட்டம் என்னும் அரசாங்க அதாவது அரசியல் நூலை எழுதினார். 1932 குடியரசுத் தலைவர் தேர்தலில் கம்யூனிஸ்டுகள் மிகுந்த வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றதால் முசோலினி சொத்து உரிமையாளர்கள் மற்றும் பல மக்களை தன் ஆற்றல்மிக்க பேச்சால் கவர்ந்து அவர்களுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டார். குடியாட்சி கட்சியினர் ஹிட்லரை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள குடியரசுத் தலைவர் வான் ஹிண்டர்பர்க் என்பாரை வற்புறுத்தினார்கள். அதனால் ஹிட்லர் சான்சலர் ஆனார். பின்னர் ஜெர்மனியில் நிறுவப்பட்டிருந்த பாராளுமன்ற ஜனநாயக அரசை முடிவுக்கு கொண்டு வந்தார். ஹிட்லர் வெய்மார் குடியரசின் கொடிக்கு பதிலாக ஸ்வஸ்திக் சின்னம் பொறிக்கப்பட்ட கொடியை அறிமுகம் செய்தார். பழுப்பு நிற சட்டை அணிந்த போர் வீரர்கள், முழங்கால்களுக்கு மேல் வரும் காலணிகளை அணிந்த புயல் படையினர் ஆகியோரின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி இராணுவத்தை பலப்படுத்தினர். ஹிட்லர் இளைஞரணியும் தொழிலாளர் அமைப்பும் நிறுவப்பட்டு தொழிற்சங்கங்கள் ஒழிக்கப்பட்டன. தொழிற்சங்க தலைவர்கள் கைது செய்யப்பட்டு சிலர் சிறையில் அடைக்கப்பட்டும் சிலர் கொல்லப்பட்டனர். வேலை நிறுத்தங்கள் சட்டத்திற்கு புறம்பான்மை என்று அறிவிக்கப்பட்டு தொழிலாளர்கள் ஊதியத்தை அரசே நிர்ணயித்தது. பத்திரிகைகள், அரங்குகள், திரைப்படங்கள், வானொலி, கல்வி ஆகிய அனைத்தும் ஹிட்லரின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டன. நாசிச கட்சியின் பரப்புரைகளுக்கு ஜோசப் குயபெல்ஸ் தலைமையேற்று பரப்புரைகள் மூலமாக பொதுமக்களை நாசிச கட்சிக்கு ஆதரவாக மாற்றினார். கெஸ்டபோ என்னும் இரகசிய காவல் படையை வைத்திருந்த ஹிட்லர் தன்னுடைய மெய்காப்பாளர்களை கவனிப்பதற்காக ஹைட்ரிக் ஹிம்லர் என்பவரை அமர்த்தினார். ஹிட்லரின் நாசிச கட்சியின் யூத வெறுப்பு கொள்கையால் யூத மக்கள் பலர் கொல்லப்பட்டார்கள். சிலர் விசவாய்வு நிரம்பிய அறைகளில் அடைக்கப்பட்டு கொல்லப்பட்டதால் இந்த நிகழ்வு இறுதி தீர்வு என்று வரலாற்றில் அழைக்கப்படுகிறது. இதன் காரணமாக 1934 ஹிண்டன்பர்க் இயற்கை எய்திவிடவே ஹிட்லர் குடியரசுத் தலைவராக, அதாவது இராணுவத்தின் தலைமை தளபதியாகவும் பொறுப்பேற்றார். வெர்சைல்ஸ் உடன்படிக்கையின் சரத்துக்களை மீறி பல நாடுகளை ஆக்கிரமிப்பு செய்து உலக அரங்கில் ஜெர்மனியை ஒரு பெரும் வல்லரசாக நிலை நிறுத்தினார். இந்த காலகட்டத்தில் இந்தோ சீனா என்ற நாட்டில் கம்போடியா, லாவோஸ், வியட்நாம் போன்ற பகுதிகள் இணைந்து இந்தோ சீனா என்ற நாடு உருவாகியிருந்தது. இதை கைப்பற்றிய பிரான்ஸ் இந்தோ சீனாவின் கணிசமான செல்வத்தை சுரண்டி அந்த நாட்டு மக்களை புரட்சியில் ஈடுபடுத்தியது. புரட்சியாளரான ஒசுமின் வியட்மின் கட்சியை உருவாக்கி கம்யூனிஸ்டுகளின் தலைமையில் மாபெரும் விவசாயிகளின் போராட்டத்தை நடத்தினார். ஆனால் இப்புரட்சியை பிரெஞ்சு அரசாங்கம் ஒடுக்கப்பட்டு பலர் கொல்லப்பட்டனர். இது வரலாற்றில் வெள்ளை பயங்கரவாதம் என்று அழைக்கப்படுகிறது. இந்திய அரசு சட்டம் 1919 இரட்டையாட்சியை அறிமுகம் செய்ததால் மக்கள் கிளர்ச்சியில் இறங்கினர். இந்திய தேசிய காங்கிரசும் இரட்டையாட்சியை மறுத்ததோடு சட்டசபைகளை புறக்கணிக்க முடிவு செய்தது. 1932 நடைபெற்ற ஒட்டாவா பொருளாதார உச்சி மாநாட்டில் இருதரப்பு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதன் காரணமாக இங்கிலாந்து பொருள்களுக்கு முன்னுரிமை வழங்க உலக நாடுகள் ஒத்துக்கொண்டன. இதை பயன்படுத்தி இங்கிலாந்து நிறைய தங்கங்களை இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்தது. இதனால் இந்திய மக்கள் இதற்கு எதிரான அரசியல் போராட்டங்களில் ஈடுபட்டனர். இந்திய வேளாண்மை உற்பத்தி பொருட்களின் விலை பாதியாக குறைந்ததால் விவசாயிகள் போராடினர். ஆனால் இங்கிலாந்துக்கு செலுத்த வேண்டிய வரி மட்டும் 2 மடங்காக உயர்ந்தது.
இது விவசாயிகளை அச்சுறுத்தி அவர்களுடைய நம்பிக்கையை சீர்குலையச் செய்தது. 1935 இந்திய அரசு சட்டம் தேர்தலை அறிமுகப்படுத்தியதால் இந்தியாவினுடைய காங்கிரஸ் கட்சி மாபெரும் வெற்றி பெற்றது. ஆப்பிரிக்காவில் காலனி எதிர்ப்பு இயக்கங்களாக போயர்களா அல்லது ஆங்கிலேயர்களா என்ற கேள்வி எழுந்தபோது, 1899 தொடங்கிய போயர்கள் போர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக 1902 வரை 3 தொடர்ந்தது. இதில் போயர்கள் வெற்றி பெற்றனர். பின்னர் நடந்த போரில் ஆங்கிலேயர்கள் போயர்கள் பெண்களையும் குழந்தைகளையும் பாசறைகளில் சிறை வைத்து பிறகு போயர் மக்களை கொன்று குவித்தனர். இவ்வாறு போயர்களுடைய கட்சியாக தென்னாப்பிரிக்க கட்சியும் ஆங்கிலேயர்களின் கட்சியாக யூனியனிஸ்ட் கட்சியும் இருந்த காலகட்டத்தில் போயர்களின் தென்னாப்பிரிக்க கட்சியைச் சேர்ந்த ஸ்மட்ஸ் தேர்தலில் பெரும்பான்மை பலம் பெற்று கலக்கினார். 1920 பிறகு தென்னாப்பிரிக்காவில் மாபெரும் புரட்சி நடைபெற்றது. அதாவது தென்னாப்பிரிக்கா வெள்ளை கருப்பின மக்களுக்கிடையிலான இனஒதுக்கல் கொள்கை, அதாவது இன வேறுபாட்டு கொள்கையினால் போராடினார்கள் மக்கள். இந்த போராட்டத்தில் நெல்சன் மண்டேலா போராட்டத்தை தொடங்கி ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கட்சியை உருவாக்கினர். பின்னர் இக்கட்சி அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டு நெல்சன் மண்டேலா சிறையில் அடைக்கப்பட்டார். பின் 27 பின் 1990 விடுதலை செய்யப்பட்டார். பின் தேர்தலில் நின்று தென்னாப்பிரிக்காவின் குடியரசுத் தலைவராக மிளிர்ந்தார். இவ்வாறு தென்னாப்பிரிக்க மக்கள் காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்றனர். தென்னமெரிக்க அரசியல் வளர்ச்சி போக்குகளில் மெக்சிகோ பெரு ஆகிய தென்னமெரிக்க நாடுகள் தன்னுடைய பகுதிகளில் 3 நாகரிகங்களின் மையங்களாக கொண்டிருந்தன. மாயா, இன்கா, அஸ்டெக் நாகரிகங்கள் எனப்படும் நாகரிகங்கள் பழமையான நாகரிகமாக கருதப்பட்டது. ஐரோப்பிய காலனி ஆதிக்கம், அதாவது ஹெர்னன் கோட்ஸ் என்ற ஸ்பானியர் மெக்சிகன் நகரையும் பிரான்சிஸ்கோ பிசாரோ என்ற ஸ்பானியர் பெரு நகரங்களையும் கைப்பற்றி எவ்வளவு தூரம் கொள்ளையடிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் கொள்ளையடித்து சென்றனர். இதன் காரணமாக ஸ்பெயின் போர்ச்சுகல் மீதான நெப்போலியனின் படையெடுப்பும் தாக்கமும் அதிகமாக இருந்தது. சைமன் பொலிவர் என்ற விடுதலை வீரர் விடுதலை உணர்வை வளர்த்து முதலாம் பெட்ரோ பிரேசிலின் சுதந்திரத்தை பிரகடனம் செய்தார். மன்றோவின் கோட்பாடு 1815 நெப்போலியன் வீழ்ச்சியுற்றதை அடுத்து குடியரசுத் தலைவராக மன்றோ பொறுப்பேற்றார். புகழ்பெற்ற மன்றோ கோட்பாட்டை அவர் முன்வைத்து அமெரிக்காவின் எந்த பகுதியிலும் ஐரோப்பியர்கள் தலையிட்டால் அது அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு எதிரான போராக கருதப்படும் என்று அறிவித்ததை தொடர்ந்து ஐரோப்பியர்கள் அச்சம் கொண்டு அமெரிக்காவை விட்டு விலகியிருந்தனர். லத்தீன் அமெரிக்கா தேசியவாதிகளிடையே ஒற்றுமை இல்லாத காரணத்தால் 5 குடியரசுகளாக பிரிந்தது. 1828 உருகுவே பிரேசிலிடமிருந்து 1830 பொலிவரால் உருவாக்கப்பட்ட கிரான் கொலம்பியாவிலிருந்து வெனிசுலாவும் ஈக்வடாரும் பிரிந்தன. அமெரிக்காவின் ஏகாதிபத்திய ஆர்வத்தினால் 1898 ஸ்பானியர்களை தோற்கடித்த அமெரிக்கா கியூபாவையும் போர்ட்ரிகோவையும் கைப்பற்றி கொண்டது. 1904 மன்றோவுக்கு பிறகு அமெரிக்க அதிபராக ரூஸ்வெல்ட் பொறுப்பேற்றார். இவர் மன்றோவின் கொள்கையில் சீர்திருத்தத்தை கொண்டு வந்து அமெரிக்கா அரசியல் ரீதியாக மட்டுமல்லாமல் பொருளாதார ரீதியாகவும் மேம்பட்ட செல்வாக்கு பெற்ற நாடானது.
லத்தின் அமெரிக்கா அமெரிக்காவின் தலையீட்டை எதிர்த்ததோடு டாலர் ஏகாதிபத்தியை விரும்பவில்லை. அதனால் தியோடர் ரூஸ்வெல்ட் தன்னுடைய தந்திரத்தால் அமெரிக்கா வேறு எந்த நாடுகளின் உள்நாட்டு விவகாரங்களிலும் தலையிடாது என்று கூறியதோடு மட்டுமல்லாமல் லத்தீன் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு பொருளாதார உதவி செய்ய இருப்பதை ஒத்துக்கொண்டார். இதனால் லத்தீன் அமெரிக்காவில் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டினார். நன்றி மாணவ செல்வங்களே, மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். அன்பான மாணவ செல்வங்களே, இன்று 10ஆம் வகுப்பு சமூகறிவியல் பாடத்தில் வரலாறு அழகு 2 இரு உலக போர்களுக்கு இடையில் உலகம் என்ற தலைப்பை பற்றி நாம் காண இருக்கின்றோம். இப்பாடத்தில் பொருளாதார பெருமந்தம், முசோலினி மற்றும் ஹிட்லரின் எழுச்சி, உலக காலனி எதிர்ப்பு போராட்டங்கள் மற்றும் ஆப்பிரிக்கா, இந்தியா, வட அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஏற்பட்ட விடுதலை போராட்டங்களும் அரசியல் வளர்ச்சிகளும் போன்ற தலைப்பை